This program is possible by the support and prayers of partners and well-wishers of Jesus Redeems Ministries. இன்னைக்கு நீங்க போதை வசக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம். மதுபானம், ஏதோ ஒரு பாவ பழக்கம், சூதாடுகிற பழக்கம், கேம்பிளிங்ஸ், ஏதோ ஒரு பாவ பழக்கம் உங்களை அடிமையாக்கி சமாதானத்தை கெடுத்து உங்களுடைய சரீரத்தை பாதித்து நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை. அண்ணா இயேசு கேட்கிறா, நீ விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறாயா மகனே? உனக்கு பாவ மன்னிப்பு வேணும் நீ விரும்புகிறாயா? நீ விரும்பினா நான் உனக்கு அதை செய்ய முடியும் என்று கேட்கிறார். அப்ப அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாவத்தில் விடுதலை இலவசம். எங்க போக தேவையில்லை, ஓட தேவையில்லை, இருக்கிற இடத்துல உங்க வீட்டிலேயே இன்னைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, எத்தனை பேருடைய வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் அவங்களுடைய அனுபவத்தை சொல்லி இன்னைக்கு மகிழ்ந்து அவங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி ஆண்டவர் அற்புதம் செய்தார். வியாதிகளை குணமாக்கி கர்ப்பத்தின் கனியை கொடுத்து அவருடைய துக்கங்களை மாற்றி மகளை செய்கிற ஒரு ஆண்டவர் அந்த இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கு உங்கள் துக்கத்தை மாற்ற உங்கள் வீட்டுக்குள்ளே பிரசன்னமாகி இருக்கிறார். ஏதோ ஒரு துக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம். இயேசு எந்த வித்தியாசமும் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் ஒரு மதத்திற்குரிய கடவுளும் அல்ல. அவர் உலகத்தின் இரட்சகர், எல்லாருக்கும் உரிய ஆண்டவர் என்பதாகத்தான் வேதத்திலே வாசிக்கிறோம். நான் ஒரு காலத்தில் இயேசுவை கேவலமாய் பேசி அவரை பரிகாசம் பண்ணினவன். என்ன கூட எங்கள் வீட்டுக்கு தேடி வந்து எனக்கு அற்புத சுகம் கொடுத்து எனக்கு புதுவாழ்வு கொடுத்த இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். வேத புஸ்தகத்தில் இயேசு செய்த அநேக அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறாரு. அவர் உலகத்தில் உலாவின நாட்களில் அநேகவரை தேடி வந்தாங்க. இயேசு அற்புதம் செய்கிறார் என்று இயேசுவே தாவிதன் குமாரனே இறங்கும் என்று சொல்லி இயேசுவனிடத்தில் வந்து கூப்பிட்டு வேண்டுதல் செய்தாங்க. குருடர்களுக்கு இயேசு பார்வை கொடுத்தார். குஷ்டரோக நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அற்புத சுகம் கொடுத்தார். பிசாசினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். இப்படி பலவிதமாய் கண்ணீரோட இயேசுவை தேடி வந்த மக்களுக்கெல்லாம் அற்புதம் செய்து அவர்களை மகிழ பண்ணினார். அது மாத்திரல்ல, சிலர் இயேசுவை பற்றி அறியாமல் இருந்தாங்க, தெரியாமல் இருந்தாங்க. ஆனால் இயேசு அவர்களை தேடி போனார். இயேசுவே அவர்களை தேடி போய் அவருடைய வேதனையில் இருக்கிற அவங்களுக்கு அற்புதம் செய்து அவர்களை மகிழ பண்ணினார். அப்படிப்பட்ட பல அற்புதங்கள் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 5 பைபிளில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறாரு. இயேசு எருசலேமுக்கு தன்னுடைய சீஷரோடு கூட போனார். அது ஒரு பண்டிகை நாட்கள். அப்போ தேவாலயத்தில் தான் எல்லாருமே கூடியிருப்பார்கள். ஆனால் இயேசு தன் சீஷர்களை அழைத்து கொண்டு பெதஸ்தா என்கிற ஒரு குளம் அங்கே எருசலேமில் இருக்கிறது. அங்கே மண்டபங்கள் உண்டு. அங்கே நிறைய வியாதியஸ்தர்கள் படுத்திருப்பாங்க. சுகத்துக்காக ஏங்கி கொண்டு கடவுள் நம்மை சுகமாக்குவார் என்று சொல்லி நிறைய வியாதியஸ்தர்கள்
நடக்க முடியாதவங்க, கண் தெரியாதவங்க, பலன் இழந்து போனவங்க, இது மாதிரி நிறைய பேர் படுத்திருப்பாங்க. அதிலே ஒரு மனிதன் இருந்தான். அவன் 38 வருஷம் யாதி கொண்டிருந்தான். 38 வருஷம் யோசித்து பாருங்களேன், அவனுடைய நோய் வந்து 38 வருஷம் ஆகிவிட்டது. படுத்த படுக்கையில் இருக்கிறான். அந்த மனிதனை தேடி இயேசு போகிறார். அவர் தேடி போய் பாருங்க, வேத புஸ்தகத்தில் யோவான் 5:6-7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். நீ சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். 38 வருஷம் படுக்கல அப்படியே படுத்திருந்த ஒரு மனிதன் இயேசு கேட்கிறார், சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்பதாய் கேட்டார். இன்றைக்கு அவனை கேட்டு அவனுக்கு அற்புத சுகம் கொடுத்தார். அவனுடைய வியாதி படுக்கையை மாற்றி அவனுக்கு நல்ல சுகம் கொடுத்து அவனை எழும்பி நடக்க பண்ணி அவனுடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றிவிட்டார். 38 வருஷ துக்கம் சந்தோஷமாய் மாறும்படிக்கு இயேசு செய்தார். இந்த அற்புதம் தான் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்ப இன்றைக்கும் இயேசு மாறாதவர், இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். இந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார். என் மகனே, நீ சுகமாக விரும்புகிறாயா? என் மகளே, நீ சுகமாக விரும்புகிறாயா என்று உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். நீ விடுதலை பெற விரும்புகிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில நீ இந்த துக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? இந்த பிசாசின் கட்டில் இருந்து விடுதலை பெற விரும்புகிறாயா என்று இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார். நீங்க விரும்பினாதான் அவர் அற்புதம் செய்வார். அப்போ நீங்க விரும்பி, எனக்கு இந்த விடுதலை வேணும், எனக்கு இந்த சுகம் வேண்டும், எனக்கு ஒரு அற்புதம் நீங்க செய்யணும்னு விரும்பி கேட்டால் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். பாத்தீங்களா, உங்களுக்கு ஒருவேளை பாவத்துல நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்த குடிப்பழக்கத்தை விடவும் முடியல, இது என்ன பாதிக்குது, என் குடும்பத்துக்குள்ள சமாதானம் எல்லாம் போய்விட்டது, கலங்குறீங்களா? யாரோ ஒருவருக்கு பாவத்தில் இந்த விடுதலை தேவை. இயேசு உங்களோட பேசுகிறார், என் மகனே, நான் உனக்கு விடுதலை தருவேன். யாரோ ஒருவர் நோயினால கஷ்டப்பட்டு பல வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் இந்த நோய் இனிமே தீருமா என்று கலங்குறீங்க. இயேசு சொல்லுகிறார், நீ சுகமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? நீ விரும்பினா நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க விரும்ப வேண்டும், முதல்ல வாஞ்சிக்கணும், எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும், ஒரு பரிசுத்த வாழ்க்கை வேண்டும், இந்த நோயிலிருந்து எனக்கு சுகம் வேண்டும், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையினோ, இந்த கடன் பிரச்சனை விடுதலை வேண்டும், இந்த பயத்திலிருந்து விடுதலை வேண்டும். நீங்க முதலாவது விடுதலை, சுகத்தை விரும்ப வேண்டும். நீங்க விரும்பினா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க யாரு, இங்க கேட்கிறவங்க யார் அப்படிலாம் பார்க்க மாட்டார். இயேசுன்ற நாமத்தை சொல்லி விருப்பத்தோடு கேட்டீங்கன்னா ஆண்டவர் அற்புதம் செய்து விடுவார். பாருங்க, நாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால கிளிநொச்சியில பிரதர் ஜான் பாலகுமார், இவங்க தான் டோர் ஆஃப் ஹோப் ஊழியத்தின் மூலம் இலங்கை கிளிநொச்சியில ஒரு ஈஸ்டர் பண்டிகை அன்று, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த நாள், அதுல 3 நாள் கூட்டம் வச்சிருந்தாங்க. அதுல கடைசி நாள் தான் என்னால போக முடிந்தது. ஈஸ்டர் பண்டிகை அன்று ஞாயிற்றுக்கிழமை மைதானத்திலே கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. கடைசி நாள் கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். மைதானத்தில் 1000 கணக்கான மக்கள் கூடி வந்திருந்தார்கள். அதில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்காக ஜெபித்தேன். அவருடைய சுகம், விடுதலை காரியமாக யார் மேலே நான் கை வைக்கல, மேடையிலிருந்து பிரார்த்தனை பண்ணேன், ஆண்டவரே இந்த மக்களை ஆசீர்வதிங்க, விடுதலை கொடுங்கன்னு சொல்லி. உடனே சுகம் பெற்ற நிறைய பேர் மேடையில் வந்து அப்போவே சாட்சி சொன்னாங்க, உடனே விடுதலை பெற்றவங்க. அதில் ஒரு வாலிப தம்பி வந்தான். இந்த சாட்சி 3 கோடி வந்த அத்தனை பேரையும் அசைத்து விட்டாரு. கிளிநொச்சியில நடந்தது. அந்த தம்பி வந்து சொன்னான், நான் வந்து கிறிஸ்தவன் கிடையாது, நான் வந்து கிறிஸ்தவன் கிடையாது, அது மாத்திரம் அல்ல, கிறிஸ்தவர்களை வெறுக்கிறவன். இந்த கூட்டத்துக்கு விரோதமா நான் ரொம்ப கோபம் கொண்டிருந்தேன். இந்த கூட்டத்தை பற்றி விளம்பரம் எல்லாம் பார்த்தபோது, இந்த கிறிஸ்தவங்க இந்த மதம் மாத்துறாங்க, இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி நான் இதுக்கு விரோதமான பல காரியத்தை செய்தேன். ஆனால் இவங்க எல்லாம் முறையாக பெர்மிஷன் வாங்கி கூட்டெல்லாம் நடந்த உடனே, சரி என்னதான் இவங்க பேசுகிறாங்க, எல்லாரையும் மதம் மாத்துறாங்க, ஏன் மாத்துறாங்கன்னு சொல்லி அதுக்காகவே நான் வந்தேன், என்ன பேசுகிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னால் வரைக்கும் இவங்க என்ன பேசுவாங்க, என்ன செய்வாங்கன்னு தெரியாது. கிறிஸ்தவங்க மதம் மாத்துறாங்க, இப்படி தான் கேள்விப்பட்டு பட்டு
எனக்கு அந்த வெறுப்பு இருந்தது. என்ன பேசுறாங்க பார்க்கலான்னு கூட்டத்தின் பின்னால வந்து நின்று கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னான். அந்த தம்பி நின்று கொண்டிருந்தான், பேசுறதெல்லாம் கவனித்தான். இயேசுவோட பேரை சொன்ன பிசாசு ஓடுது, அலறுது, ஜனங்க விடுதலை பெறாங்க. எல்லாம் பார்த்தோன்னே இவனுக்கு ஆச்சரியம், இயேசு பேரை சொன்ன அப்படிலாம் நடக்குதே, அப்ப எல்லாருக்கும் இப்படி நடக்குது, அப்ப நமக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, பிறந்ததிலிருந்தே ஒரு கண்ணில் பார்வை கிடையாது, பார்ன் பிளைண்ட். பிறக்கும் போதே ஒரு கண்ணில் தான் பார்வை, ஒரு கண்ணில் பார்வையே கிடையாது. அதனால பிறக்கும் போதே ஒரு கண் பார்வை இல்லாதனால டாக்டர் சொல்லிட்டாங்க, இது பார்ன் பிளைண்டு, பிறக்கும் போதே கண்ணு தெரியாது, சுகமாக்க முடியாது. ஒரு கண்ணில் பார்வை இருக்கலான்னு இதுவரைக்கும் அந்த வாலிபன், அவனுக்கு ஒரு 20 வயசு இருக்கும், அவன் வந்து ஒரு கண்ணிலே வாழ்ந்து பழகிட்டா நமக்கு ஒரு கண் இல்லை அவ்வளோதான், பிறக்கும் போதே இல்லைன்னு சொல்லியிருந்தான். அப்போ இந்த அற்புதத்தெல்லாம் பார்த்த உடனே ஏசு அற்புதம் செய்கிறாருன்றாங்க, குருடருக்கு பார்வை கொடுப்பார், சுகம் கொடுப்பார்னு சொல்கிறாங்க. உண்மையா? அப்போ எனக்குன்னா ஒரு கண்ணு பிறவிலே தெரியாது, ஏசு எனக்கு சுகம் கொடுத்துருவாரா அப்படின்னா நீங்கள் கூப்பிட்டா உங்களுக்கு அற்புதம் செய்வார். சரி நம்மளும் கூப்பிட்டு பார்க்கலாமேன்னு இந்த கண்ணில் கை வைத்து, இயேசுவே எனக்கு சுகம் தாரும், நீங்கள் பிறவி குருடர்களுக்கெல்லாம் கண்ணு கொடுத்தீங்களாமே, அப்போ எனக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிட்டான் பாருங்க. அவன் ஜெபம் பண்ணி கையை எடுத்த உடனே கண்ணில் பார்வை வந்து விட்டது. மேடையில் வந்து சொன்னான், எல்லாருக்கும் மத்தியில் இது அவனே சொன்னது, இது வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது. கிளிநொச்சியில் நடந்த ஒரு சம்பவம், அவன் இயேசுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை, இயேசுவை விரோதித்தவன், ஆனாலும் அவன் இயேசுவேன்னு கூப்பிட்ட போது ஆண்டவர் அவனுக்கு அன்பு காட்டினார். அன்னி என்னை வெறுத்தவன், எனக்கு விரோதமாய் பேசினவன், இந்த கூட்டத்துக்கு விரோதமாய் செயல்பட்டவன், உனக்கே அற்புதம் செய்யணும்னு இயேசு நினைக்கவில்லை. அவனையும் இயேசு நேசித்து அவனுக்கும் ஒரு குருட்டு கண்ணை திறந்து எல்லாருக்கும் மத்தியில் அவ்வளோ சந்தோஷமா வந்து சொன்ன, எனக்கு கண் பார்வை தெரிகிறது, ரெண்டு கண்ணும் தெரிகிறது என்று சொல்லி, என்னதான் இருந்தாலும் ஒரு கண் பார்வையில்னு அவனுக்குள்ள ஒரு துக்கம் இருந்து கொண்டே இருந்தது, அந்த துக்கத்தை ஆண்டவர் மாற்றி அற்புதம் செய்தார், இன்னைக்கு உங்களுக்கு செய்வார். இதுவரை நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இன்றைக்கு இயேசு உங்களோடு பேசுகிறார், மகனே நான் உனக்கு அற்புதம் செய்வேன், மகளே நான் உன் துக்கத்தை மாற்றுவேன் என்று உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். அப்போ எனக்கும் செய்வாரா? எங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்குமா? இன்றைக்கு செய்வார், நீங்க விசுவாசிங்க. பாருங்க இந்த யோவான் 5 அதிகாரத்தில் வாசிக்கிற இந்த அற்புதம், 38 வருஷமா படுத்திருந்த மனுஷன், நீ சுகமாக வேண்டும் நீ விரும்புகிறாயா என்று கேட்டு அவன் விருப்பத்தை அறிந்து அற்புதம் செய்கிற. எனக்கு இந்த இயேசுலாம் வேண்டாம், அவர் கொடுக்கிற அற்புதம் எல்லாம் வேண்டாம்னா இயேசு கட்டாயப்படுத்த மாட்டார். அதனால் அவருக்கு நஷ்டம் இல்லை, உங்களுக்கு தான் அவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார், உங்களுக்கு தான் விடுதலை கொடுக்க விரும்புகிறார், இலவசமாக தான் இயேசு விடுதலை தருகிறார். இயேசு கிட்ட சுகம் பெற்றவங்களை கேளுங்க, எவ்வளோ பணம் கொடுத்தீங்க, எவ்வளோ காணிக்க கொடுத்தீங்க, ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சுகம் அது இலவசம், இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாவத்திலிருந்து விடுதலை இலவசம். எங்கும் போக தேவையில்லை, ஓட தேவையில்லை, இருக்கிற இடத்துல உங்க வீட்டிலேயே இன்னைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், இருக்கிற இடத்துல நீங்க ஜெபிக்கும் போதே விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அதற்காக ஜெபிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னால இந்த அற்புதத்திலிருந்து சில காரியத்தை நம்ம தியானிக்க வேண்டும். முதலாவது, அவன் வெகு காலமாய் வியாதி உள்ளவன் என்று 6 வசனம் சொல்லுகிறாரு. 38 வருஷம் வெகு காலமாக வியாதி உள்ளவன், அதனால தான் இயேசு தேடி வந்து அவனுக்கு அற்புதம் செய்கிறார். என் பிரச்சனை 15 வருஷமா இருக்குது ஐயா, இந்த வியாதி 20 வருஷமா என்ன கஷ்டப்படுத்துது, இந்த பாவத்துல நான் 30 வருஷமா இருக்கிறேன், இதை என்னால விட முடியலை, இன்னும் அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கிறீங்களா? உங்களுடைய வியாதி எத்தனை வருஷம் இருந்தாலும் இயேசுவால் நொடிப்பொழுதலை குணமாக்க முடியும். உங்களுடைய பாவ போராட்டம் எத்தனை வருஷமா இருந்தாலும் இயேசுடைய ஒரு தொடுதல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிட முடியும், அவரால் முடியும், அவரால் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அம்பிரியமானவர்களே, எதை முடியாதென்று நீங்கள் நினைக்கிறீங்களோ ஆண்டவர் அதை முடிய செய்வார். வெகு காலமான பாதிப்புகள், வெகு காலமான பிரச்சனை, நீண்ட நாட்களாய் காணப்படுகிற இந்த போராட்டம் என்று நீங்கள் மனம் கலங்கி நிற்கலாம். ஒரு சமயம் ஒரு ஐயா வந்தார், அவர் வந்து 30 வருஷத்துக்கு மேல மதுபானம் குடிச்சுக்கிட்டே இருக்கிறார், சம்பாதிக்கிற பணம் எல்லாம் மதுபானத்துக்கே போயிடும், ஆனா பக்தியா இருப்பார், குடிக்கவே செய்வாரு பக்தியாகவும் இருப்பார்.
பக்தியாக இருந்து சாமியை கும்பிடுவார், குடிக்க செய்வார். அப்போது அவருடைய பக்தியினால் குடிப்பழக்கத்தை விட முடியலை. அவர் பிரார்த்தனைலாம் பண்ணுவார், இந்த குடிப்பழக்கம் மாறணும், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு. ஆனால் குடிச்சிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் நினைச்சார், இனிமே என்னால் விட முடியாது, 30 வருஷத்துக்கு மேலே குடிகாரன் ஆயிட்டேன், நான் இவ்வளோ பக்தியாக நான் வந்து கடவுளெல்லாம் தேடி பார்த்துட்டேன், அதனால் இனியும் அவ்வளோதான் என் வாழ்க்கை முழுதும் அப்படி தான் நினைத்தார். என்ன ரொம்ப நாள் குடிகாரன் ஆயிட்டேன், 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல, 30 வருஷமா அது இல்லாமல் இருக்கவே முடியல. அதனால் குடும்ப பாதிப்பு, மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும் பாதிப்பு, வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை. காலை எழும்போது ஏன் நான் குடிக்கிறேன், இந்த குடி வேண்டாம் அப்படின்னு நினைப்பார். சாயங்காலம்னா குடிக்க போயிடுவார். விட முடியல அப்படின்ற தவிப்பு. எத்தனையோ வருஷமாக பக்தி உள்ளவராக இருந்தாலும் முடியல. அப்போ இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார் அப்படின்னு அவருக்கு சொல்லப்பட்டார். வேதத்தில் யோவான் 8:36 இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர். அந்த செய்தியை கேட்ட உடனே அப்போ எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமான்னு சொல்லி ஜெபம் பண்ணுவதற்கு வந்தார். இப்படி எல்லாரும் சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து விடுதலை தருவார்னு, ஆனால் நான் இத்தனை வருஷமாக நான் 30 வருஷத்துக்கு மேலே குடிகாரனாக இருக்கேன், எனக்கு என்ன மாத்திர முடியுமா? இயேசுவால் முடியும். ஆனால் நீங்கள் விரும்பணும், எனக்கு இந்த விடுதலை வேணும் அப்படின்னு விரும்பி இயேசுவே எனக்கு விடுதலை தாருன்னு அவர்கிட்ட கேட்கணும். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இடம் கொடுங்க, அவருடைய லைஃப்பை மாற்றிடுவாருன்னு சொன்ன போது, சரி நானும் பக்தியாக நினைவு செஞ்சு பார்த்துட்டேன், ஒன்றும் மாற்றம் இல்லை, இந்த இயேசு கிறிஸ்து காணிக்க வேண்டாம், ஒன்று வேண்டாம், சும்மா நீ விசுவாசித்தா போதும்னு சொல்கிறாரு, கஷ்டமே இல்லையே, என்ன அங்கே வா இங்கே வா, நீ இப்படி வரணும் அப்படி வரணும், இவ்வளோ காணி கொடுக்கணும்னு சொன்னால் தான் பிரச்சனை, எல்லாம் இலவசம்னு சொல்கிறாரு, சரி நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி தன் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும், நீர் விடுதலை தருகிற கடவுள்னு சொல்கிறாங்க, இந்த பாவத்தில் 30 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன், என் சம்பாதிக்கிற பணமெல்லாம் வீணாக போச்சு, குடும்பம் பாதிக்கப்பட்டு போச்சு, என் சரீரம் பாதிக்கப்பட்டு போச்சு, என்னால் இதை விட முடியல, எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன் மனம் திறந்து இயேசுகிட்ட பேசினார். அவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணினார். அவருக்காக கை வைத்து ஜெபித்த போது இயேசுடைய வல்லமை அவரை தொட்டது. அவ்வளவுதான், ஒரே நாள் அவர் இயேசுகிட்ட தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்த அதே நாள் இயேசுவின் வல்லமை தொட்டது. அவருடைய இருதயம் புது இருதயமாய் மாறிவிட்டார். இப்போ அந்த குடிக்கணுன்ற விருப்பமும் இல்லை, சிந்தையும் இல்லை, அந்த மனமும் இல்லை, இயேசு பூரண விடுதலை கொடுத்துட்டார். ஒரே நாளில் அப்படியே தலைகளாய் மாற்றிவிட்டார். அதுதான் இயேசு கிறிஸ்து செய்கிற பெரிய அற்புதம். இன்றைக்கு நீங்கள் போதை வசுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம், மதுபானம், ஏதோ ஒரு பாவ பழக்கம், சூதாடுகிற பழக்கம், கேம்பிளிங்ஸ், ஏதோ ஒரு பாவ பழக்கம் உங்களை அடிமையாக்கி சமாதானத்தை கெடுத்து உங்களுடைய சரீரத்தை பாதித்து நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை. அண்ணா இயேசு கேட்கிறா, நீ விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறாயா மகனே? உனக்கு பாவ மன்னிப்பு வேணும் நீ விரும்புகிறாயா? நீ விரும்பினா நான் உனக்கு அதை செய்ய முடியும் என்று கேட்கிறார். அப்ப அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் தன் செய்தியின் மூலம் உங்களோடு பேசி இருக்கிறார். இல்ல, இது உங்களுக்கான தெய்வ செய்தி. ஆண்டவரே நேரடியாக அவங்கள்ட்ட பேசி இருக்கிறார். அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். இன்னைக்கு பாவம் தான் உங்களுடைய பிரச்சனை. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், இயேசு விடுதலை தருவார். என்ன பாவம்? மதுபானமா, சூதாட்டமா, போதை வஸ்துகளா, கோபமா, எரிச்சலா, வைராக்கியமா, ஏதோ ஒரு பாவ குணம். தப்புன்னு தெரியுது, மாற்றிக்கொள்ள முடியலை. நீங்கள் உங்களை மாற்ற முடியாது, ஆனால் இயேசு உங்களை மாற்ற முடியும். அதுக்கு தான் அவர் சிலுவையில் மறித்தார். விசுவாசத்தோடு ஜெபித்தா போகிறோம். எந்த பகுதியில் உங்களுக்கு மாற்றம் வேணும், விடுதலை வேணும், நீங்கள் முதல்ல அதை தீர்மானிக்கணும். எனக்கு இந்த பாவம், இந்த ரகசிய பாவம், இது யார்கிட்டனும் சொல்ல முடியாது, என்னை பாதிக்குது, எனக்கு விடுதலை வேணும். இப்போ ஜெபிங்க, இயேசு விடுதலை தருவார். விடுதலை வேண்டுன்றவங்க முழங்கால் படியிடுங்க, அல்லது உங்களுடைய இருதயத்தில் கை வச்சு, இயேசுவே இந்த பாவம், பாவ பழக்கம், பாவ சுபாவம், பாவ குணம், அதுலேருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க. தகப்பனே, இந்த சகோதரனை பாரும், இந்த சகோதரியை பாரும், எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும்,
இந்த பாவை அடிமையாக்கி வச்சிருக்கிற இந்த பாவ பழக்கம், பாவ சுபாவம், பாவ குணம், ஐயோ என்னை அடிமையாக்கி வேதனைப்படுத்துகிறது. இயேசுவே விடுதலை தாரும். இந்த பாவத்தின் வல்லமிலிருந்து விடுதலை ஆக்கும். என் பாவ குணத்தை மாற்றும். எனக்கு ஒரு விடுதலையும் பரிசுத்தமும் வரட்டும் என்று யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இந்த வாலிப தம்பிக்காக, வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும். ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த பாவ சுபாவங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு பரிசுத்தம் தெய்வீக சுபாவம் அவளுக்குள்ளே வரட்டும். அந்த பாவத்தை கொண்டு வருகிற போலாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். அந்த அசுத்த சிந்தனைகளையும் அசுத்தமான பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். விடுதலை உண்டாகட்டும். நல்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இன்று முதல் ஒரு பரிசுத்த சிந்தையும் பரிசுத்த எண்ணமும் அவளுக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பாவத்தை அறிக்கையிட்டு செய்துட்டாங்க. என்னென்ன ஆசீர்வாதத்துக்கு இந்த பாவம் தடையா இருந்ததோ அந்த தடையெல்லாம் விலகட்டும். அவளுக்கு நல்ல சுகத்தை கொடும். அவளுடைய படிப்பில் ஆசீர்வதித்து உயர்த்தும். காரியங்களை வாய்க்க பண்ணும். அவளுக்கு வெற்றிகளை கொடுத்து ஆசீர்வதியும். அவளை துக்கப்படுத்துகிற போராட்டங்கள் நீங்கி வெற்றியும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கண்டு மகிழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு விடுதலை தந்துட்டதற்காக ஸ்தோத்திரம். நீங்க என் கூட இருக்கிறக்கா ஸ்தோத்திரம். நீ துதிங்க. தினம் காலையில் எழுந்த உடனே வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரோட பேசுங்க. அவர் நாள் முழுவதும் உங்களை கிருபையாய் காத்து கொள்ளுவார். ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalu Mavadi, Tuticorin District, 628-211. Our phone number 04639-220022. info@jesusredeems.org. God bless you.